ஹாய் வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவி நேயர்களே, எங்களுடைய நேயர் அவருடைய பேர் வந்து கயல் அம்முல் அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து எங்களுக்கு ஒரு கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மகப்பேற்றின் பின்னர் தன்னுடைய உடல் எடையில் வந்து மாற்றங்கள் தெரிகிறதாகவும் அது ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது, அதனால் அதை குறைக்கிறதுக்கு வழி சொல்ல மாட்டீங்களா அப்படி என்று கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிற முகமாக தான் இந்த வீடியோவை நாங்கள் செய்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய மகப்பேற்றின் பின்னர் அவருடைய வயிற்றினுடைய அளவு பெரிதாகிறதா, அதுக்கு காரணம் என்ன, அந்த வயிற்றின் கீழே ஏற்படுகிற பிளாக் லைன் அதாவது நீக்ரா லைன் அப்படி என்று அழைக்கப்படுகிற நைக்ரா நீக்ரா அப்படி என்றாலும் சொல்லிக்கொள்ளலாம், அந்த லைன் வாரத்துக்கு காரணம் என்ன, அதை வந்து இல்லாமல் செய்யலாமா அப்படி என்ற ரெண்டு விதமான கேள்விகளுக்கு பதில் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்கலாம் அந்த டார்க் லைன் அதாவது நீக்ரா லைன் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்களோட உடல் வந்து அதாவது கர்ப்ப பையில இருக்கிற குழந்தை வந்து வளர்ச்சி அடைய அடைய அதனால ஏற்படுகின்ற விரிவு தான் அந்த லைன் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அப்ப ஒரு தாய் வந்து கருத்தரித்து அவர் அந்த பிள்ளையை வந்து பெற்றெடுக்கிற காலப்பகுதியில் மட்டும் என்ன நடக்குது உடம்பில் என்று சாதாரணமாக ஜோசித்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு பலூனை வந்து 10 மாதம் மெது மெதுவாக ஊதி பெருப்பிக்கிற மாதிரியான ஒரு செயற்பாட்டுக்கு ஒப்பிடலாம். ஒரு தாய் கருத்தரித்த பின் மெது மெதுவாக கர்ப்பப்பை பெரிதாகி பெரிதாகி அவருடைய வயிற்றின் அளவு வந்து பெரிதாகுது என்று சொல்லி சொல்லலாம். அது வந்து உடனே குறைகிறது என்றது வந்து ஒரு சரியான தீர்வு அல்ல. அப்ப மெது மெதுவா எவ்வளவு மெதுவாக வந்து பலூன் வந்து பெருசாகிற மாதிரி உங்களுடைய கர்ப்பப்பை பெரிதாகிச்சதோ அதை போலதான் அது சுருங்கும் பொழுதும் மெது மெதுவாக சுருங்கும் அப்படி என்றது உண்மை. அப்ப உங்களுக்கு மிக மிக பொறுமை வேணும். ஒரு கருத்தரித்த அன்னை தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்த பின் அந்த வயிற்றினுடைய அளவு வந்து சின்னதாகிறதுக்கு அவருக்கு பொறுமை வேணும் என்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படி என்று கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கிட்டத்தட்ட 4 வாரங்கள் வரையிலான காலங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அது வந்து கட்டாயம் 4 வாரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அதை விட கூடுதலான காலங்கள் கூட எடுக்கலாம். எல்லாமே உங்களுடைய உடலினுடைய ஓமோன்கள் அதாவது ஹோமோன்கள் ஏற்படுத்துகிற மாற்றத்தில் தான் தங்கி இருக்குது. உங்களுடைய உடல் அளவு அதாவது வயிற்றினுடைய அளவு குறைந்து போகிறதுங்கிறதான கால அளவு வந்து உங்களுடைய ஹோமோன்களுடைய மாற்றத்தினால ஏற்படுகிற ஒரு விஷயம். அப்ப அது வந்து என்ன செய்யும் என்று கேட்டால், உடல் இருக்கிற தேவையற்ற கலங்களை யூரின் மூலமாகவும் வியர்வை மூலமாகவும் அதை விட மேலதிகமான வேறு உடல் இருக்கிற கழிவுகளை அகற்றுவதற்குரிய வேறு வேறு செயற்பாடுகள் மூலமாகவும் வந்து அது உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத கலங்கள்கிட்ட கழிவுகளை வந்து அகற்றி கொள்ளும். அப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு 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 சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாவே அது உடம்பு குறையும் அப்படின்றது சந்தோஷமான விஷயம்தான். அப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி கேட்டா, உண்மையிலேயே அந்த உடம்பின் அளவு அதாவது உடலின் வயிற்றினுடைய அளவு வந்து குறைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன செய்ய வேணும் அப்படின்னா, அதுல முக்கியமா 4 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று வந்து நீங்கள் கருத்தரிப்பதற்கு முன்பாக கருத்தரிக்கிறதுக்கு முன்பாக எவ்வளவு உடம்பா இருந்தீர்கள் என்றது முக்கியம். இப்ப கருத்தரிக்கிறதுக்கு முன்னா நீங்க வந்து பெரிய குண்டு அம்மாவா இருந்திருந்தா நீங்கள் திரும்பவும் அதே நிலைக்கு தான் போக வேணும். அதை விட மெல்லிசா போகணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா வேற வேற உடற்பயிற்சி எல்லாம் செய்ய வேணும். அடுத்தது வந்து ரெண்டாவது, நீங்க எவ்வளவு உடல் எடைய வந்து இந்த 10 மாத காலத்துல எக்ஸ்ட்ராவா பெற்றிருக்கிறீங்க என்றது முக்கியம். அப்ப அது வந்து ஒரு 13 கிலோவா இருந்துன்னு சொல்லிச்சுன்னா, கிட்டத்தட்ட 13 கிலோ அவளான உடல் எடைய வந்து உங்களோட 10 மாத காலப்பகுதி கொண்டிருந்தா அதை வந்து குறைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்லிச்சோம்னா, பாலூட்டுகிற தாய்மாருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பாலை உற்பத்தி செய்யறதுக்காக 500 வரையிலான கலோரி தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லிச்சோம்னா, பாட்டில்டு மில்க் அதாவது வந்து இந்த என்ன சொல்றது போத்தல் பால்களை கொடுக்கிற தாய்மாரோட ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து உண்மையிலேயே உடம்பு குறையிற அளவு வந்து கூடவா இருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. என்னன்னு சொல்லிச்சோம்னா, பாலை உற்பத்தி செய்யறதுக்கும் ஒரு சக்தி தேவை, அதையும் வந்து உங்களோட உடம்புலேருந்து செலவழிக்கிறபடியால அதனாலையும் உங்க உடம்பின் அளவு குறையும் என்றது உண்மை. ஓகே, அடுத்தது வந்து
நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா என்று கேள்வி கேட்டேன். மூன்றாவது வந்து நீங்கள் எவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறீங்கன்றது முக்கியம். நான்காவது வந்து உங்களுடைய பரம்பரை, அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, உங்களோட பரம்பரையில் எப்படி இருந்ததோ அதே போல தான் உங்களுக்கும் இருக்கும். ஆக நான்கு விஷயம், நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு முன்னமாக எப்படி இருந்தீங்க. ரெண்டாவது வந்து உங்களோட கருத்தரித்த காலப்பகுதியில், அதாவது 10 மாத காலப்பகுதியில் உங்களோட உடம்பு, இந்த உடல் எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. மூன்றாவது வந்து நீங்கள் எவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறீங்கன்றது. நாலாவது வந்து உங்களுடைய பரம்பரை. இந்தளவும் தான் உங்களுடைய உடலில் வந்து செல்வாக்கு செலுத்தும். அதாவது மகப்பேட்டின் பின்னரான உங்களோட உடற்பெருமனில் வந்து செல்வாக்கு செலுத்துகிற நான்கு விஷயங்களும் இதுதான். அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா, அதாவது எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டால், அது ஒரு சரியான ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதாவது பால் ஊட்டுகிற ஒரு தாய்க்கு வந்து அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து அவ்வளவு நல்லதில்லை. நீங்கள் சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேணும். ஒரு 6-9 மாதங்கள் வரையிலான காலப்பகுதியில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது நல்லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து காலையில் நேரத்துக்கு அதிகாலையில் சாப்பிட வேணும். சரியான டைமுக்கு காலையில் சாப்பிடணும். நிறைய தண்ணி குடிக்க வேணும். அதை விட நார்ச்சத்துள்ள ஓட்ஸ் மாதிரியான சீட்ஸ், அதாவது விதை தானியங்கள் வகையான தானியம் போன்ற உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லம். அது உங்களோட பிள்ளையும் நல்ல சக்தியாக குண்டு குண்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐ திங்க் நான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். இதை விட மேலதிகமான டீப்பான தகவல்கள் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டேன்னா, அதை வீடியோ ஆக்கிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தாரேன். அது வரைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் அப்படின்னு நான் நம்பிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.